மொத்தமாக வந்து 682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க, இந்த நிதி போதுமானதா? அது புயலால் பாதிக்கப்பட்டதுல இருந்து, வெள்ள பேரிடர்ல இருந்து, தமிழ்நாடு பல்வேறு வகையான இயற்கை பேரிடர்களிலே பாதிக்கப்பட்ட போது அதற்கான நிவாரண தொகையை மத்திய அரசிடம் நாம் கேட்கிறோம். அதற்கு அவர்கள் அள்ளி தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, கிள்ளி தந்தால் போதும் என்கிற கணக்கிலே ஏதோ நம்ம செய்யவே இல்லை என்று குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் எதிர்கட்சிகள் என்கிற காரணத்திற்காக ஒரு கண்டுடைப்பாகத்தான் இந்த சிறிய தொகையை வந்து அவர்கள் அளித்திருக்கிறார்கள். முழுமையாக அந்த வெள்ள பேரிடரிலே மாட்டி இருப்பவர்களாக இருக்கட்டும், அந்த இயற்கை பேரிடரிலே சிக்கியவர்களுக்கு மறுவாழ்வு உருவாக்குவதற்கு இதை தேசிய பேரிடராக அவர்கள் அறிவிக்கவில்லை. இதையெல்லாம் தேசிய பேரிடராக அறிவிக்கவே முடியாது என்று பாஜகவினுடைய அந்த மத்திய அரசு சொன்னது. ஆனால் தேர்தல் என்று வருகிற போது ரோட் ஷோ நடத்துவதற்காக வாரம் இருமுறை பிரதமர் அவர்கள் வருகை தந்தார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக வருகை தந்தாரா என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே இது பாரபட்சம் காட்டுகிறார்கள். தாங்கள் ஆளவே முடியாத மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே, கேரளா போன்ற மாநிலங்களில், இதைத்தான் பினராயி விஜயன் அவர்கள், கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் இதே மாதிரியான குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். மாநில அரசுக்கு உரிய நிதியை தரவில்லை என்கிற கருத்தை அவரும் சொல்லுகிறார். அப்ப இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஓரவஞ்சனை பார்க்கிறார்கள். ஏறத்தாழ தென்னிந்தியாவையே வந்து அவர்கள் வந்து ஒரு தங்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்களினுடைய வரிசையிலே தான் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மாநில அரசு வந்து மத்திய அரசிடத்திலே வந்து மண்டியிட வேண்டும், அதிகாரம் மொத்தத்தையும் மத்திய அரசாங்கமே குவித்து வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சர்வாதிகார போக்கு இதற்குள்ளே இருக்கிறது. அதனால இது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. மாநிலங்களினுடைய ஒரு கூட்டாட்சி தான் மத்திய அரசாக இருக்க வேண்டுமே தவிர, மாநில சுயாட்சியே இல்லாமல் மாநிலங்களுக்கு அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக இதை வைத்துக் கொண்டு கேட்கிற நிதியை தரமாட்டோம், உங்களுக்கு உரிய கோரிக்கைகளை நிறைவேற்ற மாட்டோம் என்கிற சூழலிலே ஜிஎஸ்டி பணத்திலே இருந்து திரும்ப பெறுவதிலே வட மாநிலங்களுக்கு ஒரு பாரபட்சம், தென் மாநிலங்களுக்கு ஒரு பாரபட்சம், தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாரபட்சம், உத்தரப்பிரதேசத்துக்கு என்று ஒரு பாரபட்சம் என்கிற நிலைமையை தான் இவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இது ஒரு சரியான போக்கு அல்ல. ஏன்னா பாஜக வந்து முழுக்க முழுக்க வந்து தமிழர்களை வந்து ஒரு எதிரிகளாகவே பார்க்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே அவர்களுடைய அரசியல் வந்து இங்கு எடுபடவே இல்லை. அவர்கள் எவ்வளவோ செய்து பார்க்கிறார்கள், எத்தனையோ ஆட்களை மாற்றி பார்க்கிறார்கள், என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அவர்களால் வந்து அரசியலிலே கால் பதிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டிற்கு அவர்கள் எந்த நன்மையுமே செய்யவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை மற்ற வட மாநிலங்களிலே கட்டுமானம் செய்து முடித்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலே செங்கலை வைத்ததோடு சரி செய்யவில்லை. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து செய்கிறார்கள். இந்த நிதி கொடுக்கிற விஷயத்திலே ஏதோ ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில, ஏதோ தாங்கள் ஏதோ வல்லலையை போல, அவர்கள் ஏதோ வாரி வழங்குவதை போல, அப்படி அல்ல. இது மக்களுடைய வரிப்பணம். மாநில மக்களும், மாநில வரியும் இருக்கிறது, ஜிஎஸ்டி இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி இருக்கிறது, மக்களுக்கு தர வேண்டிய பணம். ஓட்டு போடுகிறவர்களுக்கு மட்டுமே, தங்கள் ஆதரவாளர்களுக்கு மட்டுமே இவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல. திமுக ஒதுக்கியிருக்காங்கல்ல, அதுவும் அங்கு வறட்சி நிவாரணத்துக்கு போதுமானதாக இல்லை என்கிற குரல் தான் அங்கு கர்நாடகத்தில் கேட்கிறது. தமிழ்நாட்டோடு ஒப்பிடும் போது கர்நாடகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய நிதி என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதே தவிர, அவர்கள் என்ன சொல்றாங்க, வறட்சி நிவாரணம் வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை, இந்த நிதியினுடைய விடுவிப்பு வந்து சரியானதாக இல்லை என்ற அங்கும் அதே கருத்து தான் நிலவுகிறது. அப்ப இந்த பாரபட்சத்தை ஏன் இவர்கள் செய்கிறார்கள்? இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைக்கிற வேலையை ஏன் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து செய்கிறார்கள்? நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா வைத்திருக்கிறோம் என்று நாடாளுமன்றத்திலேயே நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் பேசினார்கள். இந்த மாதிரியான போக்கு என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஏனென்றால் ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவர் மோடி, அப்பொழுது அவர் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக, அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக என்னவெல்லாம் குரல் எழுப்பி இருக்கிறார். நீட் தேர்வுக்கு வந்து எங்கள் மாநிலத்துக்கு விதிவிலக்கு வேண்டும் என்று கூட கேட்டிருக்கிறார். மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துகிறது மத்திய அரசு என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கைப்பற்றுகிற போது காங்கிரஸை விடவும் பல மடங்கு மோசமான முறையிலே தான் மாநிலங்களை நடத்துகிறார்கள். இது அவர்கள் ஆளாத மாநிலங்களுக்கான பாரபட்சமாகத்தான் நான் பார்க்கிறேன்.